ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு டெய்லி டிப்ஸ். ஆண்களுக்கு தாடி மிசை கருமையாக அடர்த்தி நீளமாக வளர வைக்கிறதுக்கு ஒரு பியர்ட் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்படி வந்து பியர்ட் ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். நிறைய ஜென்ஸ் வந்து கடையில் போயிட்டு பியர்ட் ஆயில் வாங்கி தடவுறாங்க. ஆனால் அப்படி நீங்கள் தடவிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் கூட வரலாம். ரெண்டாவது, உங்களுக்கு பணமும் டைமும் வேஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு பியர்ட் ஆயில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்ச மாதிரி பியர்டு வந்து சூப்பராக வளரும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரொம்ப வந்து செலவெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம கார்டன்லேயோ தோட்டத்துலேயோ இருக்கிற பொருட்களை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து பியர்ட் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ பியர்ட் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பியர்ட் வளரவே இல்லை, அங்கங்கே வளர்ந்துருக்கு, தாடி மீசை சுத்தமாக வளரலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தான் இந்த பியர்ட் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு பயனடைவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஹார்மோன்கள் வந்து இருந்தால் மட்டும்தான் பியர்டு வந்து கண்டிப்பாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், ஜூஸ் வகைகள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மீன், முட்டை, பால் இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான ஹார்மோன்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தாடி மீசை கண்டிப்பாக வளரும். இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக மேலோட்டமாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் நம்ம உடம்ப வந்து நல்லா வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். அப்படின்னா தான் இந்த ஆயிலை ரெடி பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நான் அதுக்காக எடுத்துருக்கிறது வந்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ வந்து நம்ம கார்டனில் கிடைச்சது தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் உள்ள மகரந்தத்தையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். அதே மாதிரி காம்பையும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மகரந்தமும் காம்பும் போடக்கூடாது, நம்ம பூ மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பாருங்க, ஒரு 10 செம்பருத்தி பூ வந்து நான் எடுத்திருக்கேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் கார்டன்லேயோ உங்கள் வீட்டு முன்னாடியோ செம்பருத்தி இல்லைன்னா இனிமேலாவது செடியை நட்டு வச்சு அதுலேருந்து வர்ற பூக்களை வந்து இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த மகரந்தத்தையும் காம்பையும் வந்து கீழே போட்டுடலாம், பூவை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல செகப்பு கலர் செம்பருத்தியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவில் வந்து நிறையவே சத்துக்கள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கற்றாழை. கற்றாழை வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன், இதுவே போதுமானது. நீங்கள் இந்த கற்றாழையில் வந்து நமக்கு குளிர்ச்சியும் கூட, ரெண்டாவது கற்றாழை ஈஸியாகவே கிடைக்கிற ஒன்று தான், காட்டுப்பகுதியில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எல்லா வீடுகள்லேயுமே வந்து இந்த கற்றாழை வச்சுருப்பாங்க. அதில் சின்னதாக கட் பண்ணி சைடில் உள்ள முட்களையெல்லாம் அப்படி சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கற்றாழை வந்து நீங்கள் தாடி மீசைக்கு அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு தாடி மீசை நல்லா கருமையாகவும் அடர்த்தியாகவும் கட்டையாகவும் நல்ல திக்னஸாகவும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து கற்றாழை எடுத்திருக்கோம். கற்றாழை நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட, நம்ம உடம்புல உள்ள சூட்டெல்லாம் தணித்து உங்களுக்கு வந்து தாடி மீசையும் நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கற்றாழை, செம்பருத்தி பூ, அதோட பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 150 ml ஆயில் வந்து எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் ஃபுல்லாக. இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சிடலாம். இந்த கடாய் வந்து சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றியாச்சு, 150 ml எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயும் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எண்ணெய் வாங்கும் பொழுது செக்லாட்டின பியூர் தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது, முடியை வந்து ஃபாஸ்ட்டாக நல்லா க்ரோத் பண்ண வைக்கும். மற்ற கடைகள் எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கலப்படம் பண்ணி வச்சுருப்பாங்க தேங்காய் எண்ணெய், அதனால் செக்குக்கு போய் செக்லாட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக சூடாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து வச்சு, அதாவது கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கற்றாழையை வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். கற்றாழை வந்து எண்ணெய்க்குள்ளே நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, அதோடய எசன்ஸ் வந்து ஃபுல்லாக இறங்கட்டும் எண்ணெயில். இது வந்து ரெடி பண்ண ஒரு 1/2 hour தான் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த சைட் எஃபெக்டும் இல்லை. ரெண்டாவது வந்து தாடி மீசை நல்லா கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ்.
கற்றாழை ஜெல் வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே நல்லா இறங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சிம்மில் மட்டுமே வச்சு எரிய விட்டுட்டுருங்க, லோ ஃப்ளேமில் மட்டும்தான், ஹையில் வச்சிடாதீங்க, உடனே வந்து தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நல்லா டைட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு கூட கெடாமல் அப்படியே இருக்கும். இப்போ வர்ற ஸ்மெல் வந்து 3 மாதத்துக்கும் அப்படியே நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த செம்பருத்தி பூவையும் அதோட போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டுமே வந்து இதோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் வந்து இறங்கட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து தாடி மீசை சுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சீவ் போட்டு காலையிலையும் மாலையிலையும் சீவி எடுங்க. ரெண்டாவது சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. பூஞ்சை பொடுகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்டாமல் பார்த்துக்கோங்க. எப்பொழுதுமே வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 முறை வந்து நீங்கள் முகம் கழுவுங்க. அதே மாதிரி பாருங்கள் இப்போ வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிக்கிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல வாசனை வந்து கம கம கமன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3/4 வாசி நமக்கு வந்து ஆயில் வந்து பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும். தாடி மீசை வளர்கிறதுக்கு உங்கள் உடம்புல வந்து ஹார்மோன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக தூக்கமின்மை, அதாவது தூக்கம் கெடுதல், அதே மாதிரி சரியாக சாப்பிடாது, கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு நிறைய தண்ணி குடிங்க, 8 மணி நேரம் வந்து தூங்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க, முகத்தை நல்லா கழுவுங்க. இந்த மாதிரி விஷயங்களாம் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் உங்களுக்கு தாடி மீசை நல்லா வளரும். இப்போ நமக்கு வந்து ஆயில் வந்து நல்லா பதத்துக்கு வந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம், கீழே இறக்கி வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு 1/2 hour வந்து இந்த ஆயில் வந்து ஆறட்டும். இந்த மாதிரி பதத்தில் தான் நீங்கள் வந்து கீழே இறக்கி வைக்கணும். நல்லா பாருங்கள் கற்றாழையும் அந்த பூவும் வந்து நல்ல ஒரு கருகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆனால் கருக விடக்கூடாது, அந்த லெவலுக்கு வந்து வந்துடணும். பாருங்கள் நம்ம ஆயில் வந்து நல்லா பிரித்து வச்சுருக்கோம், 150 ml ஊற்றிருக்கோம், அதில் இவ்வளோ ஆயில் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த செம்பருத்தி பூவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ காலையில் 2 சாப்பிட்டுட்டு வாங்க வெறும் வாயில். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. இந்த ஆயிலை நீங்கள் தாடி மீசை இருக்கிற இடத்துல தடவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பூஞ்சை பொடுகு பாக்டீரியா கிருமி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி முடி உதிர்ந்த இடத்துல உடனே ரீக்ரோத் பண்ண வைக்கும், முடி கொட்டாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரே ஹேர், ஒயிட் ஹேர் இது எல்லாமே கருமை நிறத்துக்கு மாறிடும். உங்களுக்கு தாடி மீசை இருக்கிற இடத்துல முடி கட்டாயி கட்டாயி கொட்டுறது, அதே மாதிரி வெள்ளை முடி, கிரே ஹேர் இது எல்லாமே உடனே ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். அந்த இடத்துல அரிப்பு இதெல்லாம் இருந்துச்சுனாக்கும் உடனே நிறுத்திடும். அதனால தான் கற்றாழை செம்பருத்தி பூவும் நான் வந்து எடுத்திருக்கேன். இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஆயில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா வடிகட்டியாச்சு. இந்த மறுபடியும் வந்து ஒரு துணியை காட்டன் துணி விரித்து போட்டு அதுலேயும் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அடுப்பை விட்டு இறக்கின உடனே 1/2 hour வந்து நல்லா எண்ணெய் ஆறுனதும் ஒரு காட்டன் துணி விரித்து போட்டு அதுலேயே எல்லாத்தையும் கொட்டி நீங்கள் நல்ல டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல சூப்பரான ஒரு ஆயில் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஆயிலை வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாடி மீசை இருக்கிற இடத்துல நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க. 10 minutes வந்து நல்லா மசாஜ் கொடுங்க, அப்படியே தூங்க போயிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிடுங்க, மைல்டு ஷாம்பு போட்டோ இல்லை சும்மாவோ வாஷ் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் டெய்லியுமே அப்ளை பண்ணலாம். 1 நாள் விட்டு 1 நாளும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் 2 நாள் கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் டெய்லியுமே அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலுமே கிடையவே கிடையாது, நல்ல ஸ்மெல்லும் வரும். அதனால் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆயில் தடவிருக்காங்க அப்படின்னு யாராலையும் கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த லெவலுக்கு வந்து
சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு 10 நாளையில் தாடி மிசை கண்டிப்பாக அடர்த்தியாக நீளமாக கருமையாக வளரும். ஒரு சில ஆண்களுக்கு வந்து சொட்டை சொட்டையாக இருக்கும், அங்கங்கே பூண முடி மாதிரி இருக்கும், அவங்களும் தடவலாம். சுத்தமாகவே தாடி மிசை இல்லாதவங்களும் தடவலாம். கண்டிப்பாக 10 நாளையில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 மந்தாவது தொடர்ந்து தடவிக்கிட்டே வாங்க, உங்களுக்கே வந்து நல்ல மாற்றம் தெரியும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து இந்த ஆயில் ரெடி பண்ணி நீங்களாகவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இதை விடாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.